அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி திணிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்களுக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி திணிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர் சூரிய பிரகாஷன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் இந்தி மொழி பேசாத மற்ற மாநிலங்களில் இந்தி மொழி திணிக்கப்படாது என 1959 முன்னாள் பிரதமர் நேரு நாடாளுமன்றத்தில் அளித்த வாக்குறுதியை மீறி இந்த 3 சட்டங்களுக்கும் இந்தியில் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்தியில் மட்டும் பெயர் வைத்ததன் மூலம் தமிழர்கள் மீது இந்தி திணிக்கப்பட்டுள்ளது அடிப்படை உரிமைகளை மீறும் செயல் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த 3 சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும், இந்த சட்டங்களை அமல்படுத்துவதை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பி டி பாலாஜி அமர்வில் விசாரணை கொண்டது. அப்பொழுது இந்த மனு குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.